மன்னிவாக்கம் அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் தொடர்ச்சியாக குதிரை மீது அமர்ந்து 3 மணி நேரம் 1389 அம்புகள் எரிந்து யுனிகோ உலக சாதனை படைத்த முத்தமிழ் செல்வி சென்னை தாம்பரம் அடுத்த மன்னிவாக்கம் அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் முத்தமிழ் செல்வி என்ற பெண்மணி தொடர்ச்சியாக குதிரை மீது அமர்ந்து சுமார் 8 மீட்டர் தொலைவில் இருந்து 3 மணி நேரம் அம்பு எறிதல் நிகழ்வு நடைபெற்றது. அம்பு எறிதல் நிகழ்வின் போது அப்பகுதி மக்கள் இளைஞர்கள் ஆரவாரத்துடன் உற்சாகப்படுத்தினர். பின்னர் 3 மணி நேரம் முடியும் தருவாயில் 1389 அம்புகள் எறிந்து யுனிகோ உலக சாதனை படைத்தார். அதற்கான சான்றிதழ்களையும் விருதுகளையும் யுனிகோ நிறுவனம் வழங்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சாதனை படைத்த முத்தமிழ் செல்வி பேசுகையில், நான் புரிந்த இந்த சாதனையானது தமிழகத்தைச் சேர்ந்த வீரமங்கை வேலு நாச்சியாருக்காக எனவும், ஆங்கிலேயரிடம் இருந்து ஆங்கிலேயர் கொடி இறக்கப்பட்டு அனுமன் கொடியை ஏற்றியவர் எனவும், இதுபோன்ற வீரப்பெண்மணிகள் தமிழகத்தில் உள்ளனர் எனவும், அவர்களின் விழிப்புணர்வுக்காகவும் பெண்கள் சாதனை புரிய முன்வர வேண்டும் என்பதற்காக 3 மணி நேரத்தில் 1389 அம்புகள் எரிந்து யுனிகோ உலக சாதனை படைத்ததாக கூறினார். அதை நான் வந்து காமிக்கணும்னா இந்த மாதிரி தான் அவங்கள, அவங்க ஒரு வீரமங்கை, அவங்கள மாதிரி நிறைய வீர பெண்கள் வந்து இருக்காங்க. அதை தெரியப்படுத்தணும், நம்ம யார் என்னன்னு காமிச்சா தான் தெரியும். ஸோ அதை தான் நான் 3 ஹவர்ஸில் ஏரோ ஷூட் பண்ணி என்னை விடாமுயற்சி பண்ணி அவங்களுக்காக இது வந்து டெடிக்கேட் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். வீரமங்கை வேலு நாச்சியார் தமிழகத்தைச் சேர்ந்த. மொத்தமே 3 டேஸ் தான் எடுத்தேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரெஸ்டர்ஸ் இல்லாமல் இந்த 3 டேஸில் வந்து அவங்களாவே நான் ஆகணும்னு முடிவு பண்ணி தான் பண்ணேன். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.